ஹாய் வியூவர்ஸ், நம்ம எல்லாருக்கும் தண்ணியும் கரண்ட்டும் வாழ்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனால் இந்த தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் டேம் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி உலகத்தில் அதிக கரண்ட் தயாரிக்கிற, அதிக தண்ணியை சேமிக்கிற 5 டேமுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிற டேம் 3 Gorges டேம். இந்த டேம் இருக்கிறது சைனாவில். இந்த டேம் தான் இப்போ வரைக்கும் அதிக கரண்ட் எடுக்கிற டேமாக இருக்குது. சைனாவில் உள்ள 80% மக்கள் இந்த டேமில் எடுக்கிற கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேமில் 40 பில்லியன் டன் தண்ணியை சேமிக்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்த மிகப்பெரிய ஃப்ளட் டைமில் இந்த டேமை திறந்து விட்டுருக்காங்க. இதனால் 140 சிட்டிஸும் 1300 வில்லேஜஸும் தண்ணியில் மூழ்கியிருக்கு. இந்த டேம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா குறைஞ்சது 1.4 மில்லியன் மக்கள் இறந்து போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஆபத்தான டேமும் கூட. அடுத்தது தி ஷயானோ சுஷன்ஸ்கயா டேம். இந்த டேம் இருக்கிறது ரஷ்யாவில். 2009 இந்த டேமை கட்டிட்டு இருக்கும் பொழுதே இந்த டேமோட ஒரு பகுதி உடஞ்சி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. 1.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனால இங்க இருந்த பவர் ஸ்டேஷன் கூட உடஞ்சு போயிருக்கு. இப்ப வரைக்கும் ரஷ்யால ஏற்பட்ட மிகப்பெரிய ஆக்சிடென்டா இந்த டேம் உடஞ்சதை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2014 இந்த டேமையும் அல்ட்ரா எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனையும் ரொம்ப பாதுகாப்போட கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்தது தி என்ஜூரி டேம். இந்த டேம் இருக்கிறது ஜார்ஜியால. இந்த டேம 1970 கட்டியிருக்கு. இந்த டேம் கட்டும்போது இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய டேமா இருந்திருக்கு. இந்த டேம் ஜார்ஜியா நாட்டுக்கும் அப்கான்சியா போர்ட்டல் நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கு. இந்த டேம் ஜார்ஜியா நாட்டிலையும் இதோட பவர் ஸ்டேஷன் அப்கான்சியா நாட்டிலையும் இருக்கு. இந்த டேம 7.0 ரிக்டர் எர்த்குவேக் வந்தாலும் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்க. அடுத்தது தி ஜியாவன் டேம். இந்த டேம் இருக்கிறது சைனா பார்டர்ல. இதுதான் உலகத்திலேயே உயரமான டேமா இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏசியால உள்ள மிகப்பெரிய ரிவரான மீகோங் ரிவர்ல வர தண்ணியை தான் இந்த டேம்ல சேகரிக்கிறாங்க. இந்த ரிவர் வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து நாடுகள் வழியா சைனால உள்ள இந்த டேமுக்கு வருதுன்னா இது எவ்வளவு பெரிய ரிவரா இருக்கும்னு பாத்துக்கோங்க. இங்க எடுக்கிற கரண்ட 60 மில்லியன் மக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த டேம 8.0 ரிக்டர் எர்த்குவேக் வந்தா கூட உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் கட்டி இருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போற டேம் கிராண்டி டெக்சன்ஸ் டேம். இந்த டேம் இருக்கிறது சுவிட்சர்லாந்துல. இந்த டேம்ல 40 மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணியை சேமிக்கலாம். இந்த டேம் பக்கத்துல 30,000 மக்கள் வாழ்றாங்க. இந்த டேம் உடஞ்சிருச்சுன்னா வெறும் 4 நிமிஷத்துல இவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடுமாம். இதனால இந்த டேமை ஃபுல்லாவே காங்கிரீட்டால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. இதே சுவிட்சர்லாண்ட இருக்கிற இன்னொரு டேம் தான் இந்த மவாசியா டேம். இதுல 200 மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணியை சேமிக்கலாம். இந்த ரெண்டு டேம்ல இருந்தும் எடுக்கிற கரண்ட்டை தான் சுவிட்சர்லாந்து ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு பவர் கட்டுனா என்னன்னே தெரியாதான். அந்த அளவுக்கு எப்பவுமே கரண்ட் இருக்குமாம். ஓகே வியூவர்ஸ், இதுல உங்களுக்கு எந்த டேம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.